ஸோ ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் ராம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாங்கோ. இது வந்து பார்த்திங்கன்னா டைம் லூப் படத்தை சேர்ந்த ஒரு ஜானர். இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டைம் லூப் படம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் லூப் படம் எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கேம் ஓவர் சொல்லுவேன். ஸோ அதில் வந்து முழுக்க முழுக்க இல்லைனாலும் கொஞ்சம் கிளைமேக்ஸில் வந்து டைம் லூப் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாங்கோ. ஸோ அதுக்கப்புறம் மூணாவதாக வந்தது தான் மாநாடு. ஸோ எல்லோரும் மாநாடு பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு படத்தை வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. நானும் அந்த கேட்டகரி தான் மிஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டென்த் கொட்டா ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த ஒரு ஜாங்கோ படம் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த படம் எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனோ கார்த்திகேயன். ஸோ அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் ஹீரோவாக வந்து பார்த்திங்கன்னா டெபுட் ரோலில் சதீஷ் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிருணாலினி அவங்க வந்து ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு லீட் ரோலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அனிதா சம்பத் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இசை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிப்ரான் வந்து மியூசிக் போட்டிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தோட பிளாட் பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட பிளாட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிமிலர் டு மாநாடு தான். ஸோ மாநாடில் இருக்கிற 99.9% வந்து அப்படியே பிளாட்டில் இருக்கும். ஸோ ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் லூப் கான்செப்டில் ஸ்டக் ஆகிடுறாரு. ஸோ ஸ்டக் ஆனதுக்கப்புறம் இவர் அந்த ஒரு டைம் லூப்லேருந்து எப்படி வெளில வராரு, எதனால் இவர் முதல்ல டைம் லூப்பில் சிக்கினார், ஸோ இதுலேருந்து வெளில வரதுக்கான முயற்சிகள்லாம் என்ன பண்ணார், வெளியில் வந்தாரா இல்லையான்னு பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டோரி லைன் தான் இந்த ஜாங்கோ படத்தோட ஸ்டோரி பிளாட்டாக இருக்கும். ஸோ இப்போ ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜிப்ரானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஸோ ஜிப்ரானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூவி வைஸ் மேக்கிங் வந்து புவராக இருந்தாலும் குவாலிட்டியை இம்ப்ரூவைஸ் பண்ணி நல்ல எஃபெக்டான ஒரு கண்டென்ட் பார்க்குற ஃபீல் வந்து கொடுக்கறது இந்த ஜிப்ரானோட மியூசிக் காரணம் தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸ் காட்சிகள். இந்த விஎஃப்எக்ஸ் காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் மேக்கிங் புவராக இருந்தாலும் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா பெட்டராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் லூப் கான்செப்ட்டுக்கு படம் வந்ததுக்கப்புறம் படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக போகுது, நல்ல டைம் லூப்பை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து டைம் லூப் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன தான் அந்த ரிப்பீட்டடாக கண்டென்ட் வந்தாலும் எந்த ஒரு இடத்துலையுமே போர் அடிக்காமல் அலுப்படைய வைக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரேசியாக போகுது, ஃபஸ்ட் ஆஃபில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளாட்டை வந்து வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கலி மேக்கிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப புவராக இருக்குது. அதில் இன்னும் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னாலுமே இருக்கிற கேமரா வச்சுட்டு அழகாக விஷுவல்ஸை காமிப்பாங்க, நல்ல கிளாரிட்டியாக காமிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாரிட்டி வைஸில் வந்து பார்த்திங்கன்னா விஷுவல்ஸில் ரொம்ப புவராக இருந்தது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா டைம் லூப் மாதிரி ஒரு படம் எடுக்கிறப்ப ஸ்டோரி என்ன நல்லா இருக்குது, எடுத்துக்கிட்ட பாயிண்ட் நல்லா இருக்கிறப்போ இதை நீங்கள்லாம் கோட்டை விட்டிங்க அப்படின்னா படம் நல்லா இருக்காது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு லீட் ரோல் போட்டிருந்தா அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக வேறு லெவலுக்கு ரீச் ஆகிருக்கும். அதை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நியூ ஸ்டூடியோவில் ஒன்று பண்ணியிருக்காங்க. நியூ ஸ்டூடியோவில் பண்ணதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிப் சிங்கிங் வந்து சுத்தமாக வந்து சிங்கே ஆகலை, கேவலமாக இருந்தது தமிழ் டப்பிங். ஸோ இதெல்லாம் தான் நெகட்டிவ். ஸோ இந்த படத்தை எப்படி இருக்குதுன்னு பார்க்க இந்த படத்தோட ரேட்டிங் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த படமும் சரி மாநாடு படமும் சரி இஎடிச்சான் காப்பி கான்செப்ட் தான். ஸோ 99.9999% வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே டிக்டோ தான். ஸோ யார் யாரை பார்த்து அடித்தாங்க அப்படின்றது தெரியல. மாநாடு பார்த்துட்டு ஜாங்கா அடித்தாங்களா, ஜாங்கா பார்த்துட்டு மாநாடு அடித்தாங்களா அப்படின்றது தெரியவே இல்லை. ஸோ இஎடிச்சான் காப்பி கான்செப்ட் தான். ஸோ லைட்டாக அவங்கவுங்களுக்கு தேவையான ஆல்ட்ரேஷன் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் மாநாடு பார்த்துட்டு இந்த ஒரு படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய சர்ப்ரைசிங்கான எலமெண்ட்ஸ்லாம் எதுவும் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் கண்டென்ட் சேம் பிளாட்டு. மாநாடில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதே விஷயந்தான் இதில் இருக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் இன்னும் மாநாடு பார்க்கல, ஜாங்கோ நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் மாநாடு பார்த்தீங்க அப்படின்னாலும் பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயமும் கிடைக்காது. ஏன்னா ரெண்டுமே டிக்டோ தான், இஎடிசாங் ஆப்பி கான்செப்ட் தான் ஓவராலாக. பட் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஒரு டைம் லூப் கான்செப்டை எடுத்துக்கிட்டு படம் பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருக்குங்க. அந்த டைம் லூப் யூஸ் பண்ணது ஸ்டோரி நல்லா விறுவிறுப்பாக போகிறதுனால கண்டிப்பாக ஒர்த் வாட்சபிள் மூவி தான் இது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7.7 கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஒர்த்தான மூவி தான், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இஎடிசாங் கான்செப்ட்டு
நீங்கள் நான் சொன்னது கரெக்டாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகிட்டே இருக்கும் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, பி சேஃப், டேக் கேர், ஹாப்பி வீக்கெண்ட், பபாய். ராம்.